ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கும்னு நான் ஒன்று பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோம் மேட் பீஸா. அப்படியே நீங்கள் கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வருங்க, ரொம்ப எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக, ரொம்ப குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரல இன்றைக்கி ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. நம்ம வீட்லேயே செய்ய முடியும், ரொம்ப காஸ்ட்லி வைஸ் ரொம்ப குறைவாகும். ஒரு டைம் எல்லா பொருளையும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும், ஈஸி ஈஸியாக டக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாம். ஹெல்த்தியா அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த்தி இல்லைங்க, பட் விருப்பமா அப்படின்னா எல்லாத்துக்கும் பிடிக்குது, அதனால நம்ம செய்யலாம். அப்புறம் ஈஸியாக செய்ய முடியும். நம்ம எப்படி இட்லி டக் டக்குன்னு எடுத்து வைக்கிறோமோ அது மாதிரி டக் டக்னு எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி செய்யறது, எந்த மாதிரி பண்ணலான்னு கொஞ்சம் வீடியோ லாங்காக இருக்கும், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பீஸா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு வார்ம் வாட்டர், நான் வந்து ஒரு டம்ளர் 300 ml வாட் தண்ணி எடுத்து இப்போ சூடு பண்ண போகிறேன். லைட்டாக கை பொறுக்கிற சூடு, ரொம்ப 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 மிதமான, ரொம்ப வார்ம் வாட்டர் தான். அதில் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் சேர்த்துக்கணும். நான் இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க, பாருங்கள். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். ட்ரை ஈஸ்ட்டு கடையில் எல்லா கடையிலையும் விற்குது. ஒன் டைம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதில் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம்னு போட்டிருக்காங்க ஆனால், பட் ஃப்ரீசரில் வைக்கலைன்னா நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ தேவைப்படாது இல்லையா, அதனால் ஃப்ரீசரில் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1 ஸ்பூன். இதெல்லாம் ஹெல்த்தியானது அப்படின்னா கிடையவே கிடையாது. குழந்தைங்களுக்காக மட்டுமே செய்கிறது, ஏதோ ஒரு நாள் ஸோ அதனால் செய்யலாம். கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நாம் செய்யலாம். இதை இப்படி நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இந்த சுகரோடு போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, ஈஸ்ட் வெந்து போயிடும், ஆக்டிவேட் ஆகாது. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். போட்டு வச்சு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இது இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி புது புதுன்னு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ராஸ் மல்லு வராது, இல்லைன்னா அந்த ஈஸ்டோட அந்த ராஸ் மல் வந்து ஒரு மாதிரியாக அடிக்கும். ஆக்டிவேட் ஆகணும், ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா வார்ம் வாட்டரில் பண்ணணும். அதுக்கு சர்க்கரை இருக்கணும், சர்க்கரையை இது பண்ணி தான் அது நல்லா ஆக்டிவேட்டே ஆகும். சரி, அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். நம்ம கடை ஸ்டைல்லையே பண்ணணும் அப்படின்னா மைதா தான் எடுத்துக்கணும். நீங்கள் இல்லை நான் கோதுமையில் பண்ணுறேன், நான் இதுலேயும் ஆரோக்கியம் பார்க்குறேன் அப்படின்னா பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அதே மாதிரி வராது. ஒரு நாள் தான், வேறு வழி இல்லை. குழந்தைங்க இல்லைன்னா நம்ம வெளியில் போய் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஈஸியாக செய்யலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், இதில் இப்போ நம்ம ஈஸ்ட் கலக்கி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கணும். இது வந்து 350 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இதை ஊற்றி கரெக்டாக ரோலிங் பண்ணி ரோலிங் பண்ணி பசஞ்சிக்கலாம். கரெக்டாக பார்த்து பார்த்து ஊற்றுங்க. இப்படி நல்லா இங்கே பாருங்கள், இப்போ பத்தலை, இன்னும் கொஞ்சம் பத்தலை, நான் ஊற்றுறேன். சரியாக இருக்கும். 300 ml தண்ணியில் கலக்கினது இருந்தால் கூட நம்ம பார்த்து பார்த்து கவனமாக, எப்பயுமே மாப்பை செய்யும் போது கவனமாக பார்த்து பார்த்து பசஞ்சிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம். போதுமானதாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம நார்மலாக பிசைகிற மாதிரி ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது, பூரி மாக்கெல்லாம் பிசைகிற மாதிரி டைட்டாகவும் பிசையக்கூடாது. மீடியமாக சப்பாத்தி மா பிசைகிறோம்ல, அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ இதில் நம்ம ஆயில் தான் விடணும், கோல்டு விடணும், ரீஃபைண்ட் ஆயில் அல்லது ஆயிலில் நீங்கள் எது வேணாலும் ஸ்மெல் இல்லாதது எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆயில் எதுக்காக விடுறதுன்னா மேலே காயாமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா இது பண்ணி வச்சிடலாம். ஒரு பரட்டு பரட்டிட்டு ஃபுல்லாக மேலே எண்ணெய் தடவி வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம், இது நல்லா அடித்து பிசைகிறது, அதெல்லாம் எதுவும் இல்லை. சும்மா பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 hour இருக்கட்டும், 1/2 hour மேலே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 1/2 hour கீழே வர வேண்டாம். இது நல்லா உப்பி வரும். நம்மளுக்கு எப்படி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆச்சோ அது உள்ளே இருந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். சரி, இதே நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்கிறது வெஜிடபிள் பீஸா தான் செய்ய போகிறோம். நான் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்னில் நல்லா எடுத்து உருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்தலாம், மஷ்ரூம் சேர்த்தலாம், எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இம்பார்ட்டனாக போட வேண்டியது கேப்சிகம் கண்டிப்பாக போடணும். இதெல்லாம் காணலாம் நம்ம இஷ்டம்தான். அதே மாதிரி பன்னீர் செய்யலாம், சிக்கனில் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். பேஸ் வந்து இதுதான்
வேற எதுவும் பேசல, இப்படிதான் செய்யணும். மேலே போடுற ஐட்டங்கள் மட்டும் நமக்கு நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் ஸ்வீட் கார்ன் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன், கேப்சிகம். இங்கே பாருங்க, எனக்கு இந்த டபுள் கலராக அப்படி கிடைச்சது. சரி, இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கியிருக்கேன். இதுதான் போடணுங்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். சரி, இது கேப்சிகம் ஒன்று, ஆனியன் ரெண்டு, தக்காளி ஒன்று. இது எப்படி கட் பண்ணணும்னா, தக்காளியில் உள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, விதை, அந்த பகுதியெல்லாம் எடுத்துடணும். இந்த மேலே இருக்கிற அந்த கெட்டியான பகுதி, இது இல்லாத உங்களுக்கு ஆப்பிள் தக்காளி கிடைக்கும்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. அதே போல் கேப்சிகமும் கியூப் கியூப்பாக கட் பண்ணிக்கணும், ஆனியனையும் கியூப் கியூப்பாக கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எடுத்து வச்ச பொருளையெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க பாருங்க. ஆனியனும் இதே போல கட் பண்ணிருக்கேன், தக்காளி பாருங்க, அந்த உள்ள இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். கேப்சிகம் கியூப் கியூப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, இப்போ நம்ம மாவு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு டோ ரெடி பண்ணுனது. இப்போ அது ரெடி ஆயிடுச்சான்னு பாக்கலாம். இந்த தட்டை எடுத்துடலாம் பாருங்க, எவ்வளவு உப்பி வந்திருக்குன்னு வந்திருக்குங்களா பாருங்க, எவ்வளவு நல்ல உப்பி வந்திருக்கா. அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம ரெடி பண்ணலாமா, இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ரெடிமேடு பீஸா சாஸ் வேணும். நான் பீஸா சாஸ் ரெடிமேடில் தான் வாங்கி வச்சுருக்கேன், இது வாங்கியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக மொசரலா சீஸ் வேணும். அந்த சீஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த நல்லா அந்த ஒரு மாதிரி நூலாட்டம் வருது இல்லைங்களா, அது இந்த சீஸில் தான் வரும். கண்டிப்பாக மொசரலா சீஸ் வேணும். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இந்த குக்கருக்குள்ள போடுறதுக்கு உப்பு, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எங்கிட்ட அந்த உப்பு இருக்குது. பொடி உப்பு உள்ளே போட்டுக்கலாம். அதையவே எடுத்து வச்சுக்கலாம், ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கிலாம் போடாதீங்க, அதையவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பை இப்படி பரவலாக பரப்பி விட்டுட்டு, இது மேலே படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டுங்க பாருங்கள், வச்சு வச்சு கருத்து போச்சு இந்த ஸ்டாண்டு. இதுக்கு மேலே தட்டு நிற்கிறதுக்காக வேண்டி குக்கருக்குள்ளெல்லாம் முன்னாடி கொடுப்பாங்க இல்லையா, அது இப்படி குக்கரை கழுத்தி போட்டுக்கலாம். சரி, இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கிற தட்டே வச்சுக்கலாம். நீங்கள் கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி பொருத்தமாக இருக்கிற தட்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இதில் தான் இப்போ நம்ம டோவெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். நான் மூணு பிளேட் எடுத்திருக்கேன், அதே சைஸில் மூணு பிளேட் எடுத்திருக்கேன். நம்ம முதல் குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம், மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அப்புறம் குக்கரோட மூடியில் கேஸ்கட்டை கழட்டிடுங்க, கழட்டிட்டு போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணலாம். அது ஹீட் ஆகிறதுக்குள்ளார நம்ம இந்த தட்டில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறோம், ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபுல்லாக தட்டில் ஆயில தேய்ச்சி விட்டுட்டோம். இதில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டேன், கையில் படாமல் அப்படியே தட்டி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்படி இப்படி பண்ணினீங்கனாவே வந்துடும், அவ்வளோதான். அதே மாவை இன்னொரு பிளேட்லேயும், நான் மூணு எடுத்து வச்ச மூணு பிளேட்லேயும் என்ன தடவை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரே ஒரு தடவை எடுக்கிற மாவையை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம பிளேட்டிங் ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மாவுலேருந்து நம்ம அந்த பிளேட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா நான் மூணு பிளேட்டு தான், மூணு பீஸா தகுந்த மாதிரி தான், நீங்கள் மூணு, இது ரெண்டு வரும், இது ஒன்று, இதாக கட்டின ஊற்றிடலாம். நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் வச்சுட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லாட்டினா இந்த டோவையை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி நல்லா பொறுமையாக அப்படி அமுத்தி அமுத்தி விடுங்க, இழுத்து இழுத்து பிளேட் ஃபுல்லாக அமுத்தி விடுங்க. பாருங்க, ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபோக்கில் எல்லா இடத்துலையும் ஹோல்ட் பண்ணலாம். ஒரு ஃபோக்கில் இப்படி ஏர் கேப் பண்ணுறது, அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவுக்குள்ளே நல்லா போய் எல்லாம் நம்ம கொடுக்குற காரம் இதெல்லாம் போய் உள்ளே போய் நல்லா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு, அப்புறம் நல்லா ஸ்பாஞ்சியாக வேகிறதுக்கு இந்த ஏர் கேப் கொடுக்கலாம். இப்போ பண்ணியாச்சு, நம்ம சாஸ் ஊற்றலாம். பீஸா சாஸ் ரெடிமேடு தான் நான் வாங்கியிருக்கேன், ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் மொசரலா சீஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நமக்கு பிடித்த மாதிரி ஆனியன், கேப்சிகம், பன்னீர், எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம். பீஸா சாப்பிட்டாதவங்க யாரும் இருக்கவே மாட்டீங்க, பட் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்க. எக்கனாமிக் வைஸும் ரொம்ப நமக்கு வந்து கெய்னிங்காக இருக்கும். ஓகே, அரேஞ்ச் பண்ணிட்டோமா, இன்னும் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு இன்னுமே நல்ல டாப்பிங்ஸ் வந்து நல்லா ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணால் ஃபில் பண்ணிக்கலாம், நம்மளோட தானே. இப்போ ஸ்வீட் கார்ன் கடையில் உள்ள போடுறாங்களா, போட மாட்டாங்க.
ஓகேங்களா, நான் எடுத்து வச்சது எல்லாமே போட்டேனா. இப்போ இதுக்கு மேலே திரும்ப சீஸ் மொசரல்லா, இதுதான் உங்களுக்கு அந்த நூல் மாதிரி அப்படியே இழுத்தா எல்லாத்தையும் அப்படியே அந்த டெம்ப் பண்ணுறது இல்லையா, குழந்தைங்களெல்லாம் ரொம்ப டெம்ப் பண்ணுறது இதுதான். ஓகே, இப்போ நம்ம உள்ள இதை வைக்கலாம். இதில் பிளாக் ஆலிவ்ஸ், ஆலிவ்ஸ் எல்லாமே வைப்பாங்க. நான் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த அரிகரண்டி உள்ளே வந்து நம்ம கிளாத்தெல்லாம் வச்சு எடுக்க முடியாது. அரிகரண்டி இங்கே பார்த்தீங்களா, இப்படி வச்சு இப்படி எடுத்து உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிடுறது. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடலாம், ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இதை இன்சர்ட் பண்ணிடலாம், இங்கே பாருங்கள் கவனமாக, பாருங்க சூடு பட்டுக்காம அழுங்கா அப்படி இப்படி உள்ள வச்சுட்டு இன்சர்ட் பண்ணிட்டு அதே கரண்டியில பாத்தீங்களா இப்படி தள்ளி விட்டுருங்க. பாருங்க சென்ட்ரா பிளேஸ் ஆயிருக்கா, இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி மீடியம்ல வைக்கிறேன் சரிங்களா. ஒரு 10 மினிட்ஸ் அதுக்குள்ள ரெடி ஆயிடும். அதுக்குள்ள மற்ற ரெண்டு பிளேட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டக்கு 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 டக்குன்னு, இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு தான் 10 மினிட்ஸ் ஆகும், அடுத்ததெல்லாம் 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும், படப்படன்னு முடிஞ்சிடும் வேலை. இப்போ சூப்பராக ரெடி ஆயிருக்கும், 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேஸ்கட்டை மட்டும் கழட்டிடுங்கங்க, இங்கே பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்களா, செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ இதை எடுக்கும்போது மட்டும் கவனமாக, இங்கே பாருங்க இந்த மாதிரி அரிகரண்டியில் எடுத்துட்டு அப்படியே பிடிச்சிடாதீங்க, விஸ்கின் வலிக்கிட்டாலும் வாம்ப போயிடும். கவனமாக, ரொம்ப கவனமாக எடுத்துட்டு கீழே வச்சுக்கலாம். காட்டுறேன் நான் உங்களுக்கு, பாருங்க இது ரெடியான பீஸா. இது அடுத்தது ரெடி பண்ணுறதுக்கு போகிறது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. இதை இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இந்த பிளேட்டில் இருக்கிறத இன்னொரு வேறு பிளேட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போகிறோம். ஒரு கிளாத்தில் பிடிச்சிக்கலாம், பிடிச்சிட்டு சும்மா அப்படி எடுத்தீங்கனாவே வந்துடும். அவ்வளோதான் பார்த்தீங்களா, வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். சில்லி ஃப்ளேக்ஸு ஒரே குணம், அவரவர் காரத்துக்கு தகுந்த சில்லி ஃப்ளேக்ஸு போட்டுக்கலாம். விற்கிது ஒரு குணம்னு சொல்லிட்டு விற்கிது, நம்ம இதை போடலாம் சரிங்களா. இதை நீங்கள் கையில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணால் ஈஸியாக வரும், நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது டேஸ்ட்டை நல்லா இது பண்ணிடும். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம், நம்ம கத்தியில் கூட கட் பண்ணலாம். இதை நாலாக போடுறேன் நான், அவ்வளோதான். இப்போ பாருங்க சூப்பரா பீஸா ரெடி ஆயிடுச்சா, அவ்வளோதாங்க பீஸா. இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.